ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் டேஸ்டான நிலக்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அவங்க வீட்டில் செய்வாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். இதுக்கு வந்து நான் வந்து வறுக்காத வேர்க்கடலையே எடுத்து நான் வறுத்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சாலும் பரவாயில்ல. இது வந்து இந்த மாதிரி ரொம்ப கருகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான் வேர்க்கடலை சட்னி தோலோடவே தான் அரைப்பேன், அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். சிலருக்கு அந்த தோலோடு அரைக்கிறது பிடிக்காதுன்னா தோலை எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு அதில் வந்து 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வரமிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா விதைகளும், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 கொட்டை புளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து 2 பல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 பத்தை தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலாக சேர்க்குறீங்கன்னா 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு கோசை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை போட்டு அரைச்சிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப மழமழன்னு ஆகி திகட்டிடும். ஃபஸ்ட்டு தேங்காயும் மிளகாயும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு இது கூடவே வந்து உப்பு, தேவையான அளவுக்கு சட்னிக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சு விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம வதக்கி அரைக்கும் போதே போட்டோம், அப்போ வந்து நமக்கு எடுத்துலாம் போட முடியாது, அதனால ரொம்ப உடம்புக்கு அந்த கருவேப்பிலை அப்படியே போய் சேரும். வாசனைக்காக கொஞ்சம் வந்து எண்ணெயிலையும் போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர் டேஸ்டான நிலக்கடலை சட்னி, ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். திருப்பதியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது அவங்க சொன்னாங்க இந்த ரெசிபி, நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டாக்கா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா கெட்டியாக துவையல் மாதிரி அரைச்சிட்டு பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. எப்போ வேர்க்கடலை சட்னி அரைச்சாலும் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி திகட்டாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.